ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு சயின்ஸ் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் அனிமல்ஸில் ஸோ மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ தட் மீன்ஸ் அதாவது மனிதனோட இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி நம்ம ஸோ இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். த கெப்பாசிட்டி டு ரீப்ரொடியூஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். அதாவது என்னென்னா இந்த லிவிங் ஆர்கனிசத்தில் அதாவது உயிரினங்களில் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஏன்னா தன்னுடைய சந்ததிகளை உருவாக்குவதற்கும் தன்னுடைய இனம் அழிந்து விடாமல் ஸோ பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிஸ்டம் தான் என்னென்னா இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ தெர் இஸ் எ டிஸ்டிங்க்ட் செக்ஷுவல் டைமார்பிசம் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இன் ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்துக்கிட்டோன்னா ஸோ மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா செப்பரேட்டாக இருக்கும். டைமார்பிசம் அப்படின்னா செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இன் மேல் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ஃபீமேலில் தனியாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் இருக்கும். இன் சம் அனிமல்ஸில் பார்த்திக்கிட்டோன்னா மேலும் ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்கனிசத்தில் வந்து இருக்கக்கூடியது அதனுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். பட் இன் கேஸ் ஆஃப் மேமல்ஸ் ஹியூமன் பீங்ஸை பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து செப்பரேட்டாக இருக்கும். பாருங்கள், த மேல்ஸ் ஆர் விசிபிளி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபீமேல்ஸ் இன் ஃபிசிக்கல் பில்டப், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அண்டு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். அதாவது மேல் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா விசிபிளாக நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்துக்கிட்டோம் அதுனால் அதனுடைய அமைப்பு வந்து வேறுபட்டு காணப்படும். எதில் வேறுபட்டு காணப்படும் பாருங்க, ஃபிசிக்கல் பில்டப் ஸோ அதனுடைய உடல் ரீதியாகவும், தென் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். ஜெனிட்டல் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ மேலுக்கு தனியாக ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் ஃபீமேலுக்கு தனியாக ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். அண்டு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ஸோ அதனுடைய இரண்டாம் நிலை பால் பண்புகள் எல்லாமே வந்து என்னாகும்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இதை நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். இன் மேல் செக்ஷுவல் மெச்சூரிட்டி இஸ் அட்டைன்ட் அட் த ஏஜ் ஆஃப். ஸோ இப்போ என் மேலில் பார்த்துக்கிட்டோன்னா ஸோ இந்த செக்ஷுவல் மெச்சூரிட்டி எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த பாலியல் முதிர்ச்சி எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் 13 to 14 years. இன் ஃபீமேல் இஸ் அட்டைன்ட் அட் த ஏஜ் ஆஃப் 11 to 13 years. மேலில் பார்த்துக்கிட்டோன்னா இந்த செக்ஷுவல் மெச்சூரிட்டி எப்போ இருக்கும் அப்படின்னா 13 to 14 இயர்ஸில். இன் ஃபீமேலில் பார்த்துக்கிட்டோன்னா 11 to 13 இயர்ஸில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த செக்ஷுவல் மெச்சூரிட்டிஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஏஜ் ஆஃப் பூபர்ட்டி, அதாவது பருவமடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பியூபர்ட்டி அப்படிங்கிறோம். அதாவது இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ரெண்டு இருக்குது, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதாவது கேமிஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. இப்போ மேலில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, ரீப்ரொடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய பார்ட்ஸ் என்ன, ஃபீமேலில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸோ நம்ம டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆன் இனப்பெருக்க மண்டலம் பார்க்க போகிறோம். த ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் இஸ் கால்டு டெஸ்டிஸ், இஸ் எ ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன். டெஸ்டிஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் கால்டு டெஸ்டிஸ், செகண்ட் ஒன் இஸ் கால்டு ஸ்க்ரோட்டம், தேர்ட் ஒன் இஸ் கால் வாஸ் டிஃப்ரென்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் கால் யூரித்ரா, தென் பெனிஸ் அண்டு ஆக்சசரி கிளாஸ். ஸோ தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோட மிக முக்கியமான ஸோ உறுப்புகளை தான் இதை நம்ம சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா டெஸ்டிஸ். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு போன டெஸ்டிஸ் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா விந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்டிஸ் பாருங்கள், எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் லை அவுட் சைட் த அப்டோமல் கேவிட்டி ஆஃப் த மேல். ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டெஸ்டிஸ் எங்கே இருக்குன்னா இந்த மனிதனோட அப்டோமல் கேவிட்டியோட அவுட் சைடில் இருக்கும், நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு வெளியில் காணப்படக்கூடியது. எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் ஜோடியாக இருக்கும் இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம டெஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படி இருக்குன்னா பேராக இருக்கும், ஜோடியாக இருக்கும், இணையாக காணப்படும். எங்கே ப்ரெசன்ஸாக இருக்குன்னா அவுட் சைட் த அப்டோமல் கேவிட்டி, அதாவது அப்டோமல் கேவிட்டிக்கு வெளிப்புறமாக காணப்படக்கூடியது. திஸ் டெஸ்டிஸ் ஆர் த மேல் கோனஸ், இது வந்து பார்த்தோன்னா ஆண் இனப்பெருக்க சுரப்பிகளை கொண்டு காணப்படக்கூடியது. தட் மீன்ஸ் அது என்ன அப்படின்னு பாருங்கள், விச் ப்ரொடியூஸ் மேல் கேமிஸ் ஸ்பெர்ம்ஸ். த டெஸ்டிஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், விந்தணுக்களை வந்து உருவாகக்கூடியது. மேல் கேமிஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பெர்ம்ஸு அண்டு மேல் செக்ஸ் ஹார்மோன், ஹார்மோன்ஸை வந்து செக்ரீட் பண்ணும்.
டெஸ்டோஸ்டீரான். அதாவது இந்த ஸ்பெர்ம்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் மறக்காதீங்க, டெஸ்டோஸ்டீரான். வாட் இஸ் கால் டெஸ்டோஸ்டீரான். அப்போ மேல் கேமிஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேல் செக்ஸ் ஹார்மோன் வாட் இஸ் கால் டெஸ்டோஸ்டீரான், டெஸ்டோஸ்டீரான். அலாங் த இன்னர் சைட் ஆஃப் ஈச் டெஸ்டிஸ் லைய எ மாஸ் ஆஃப் காயில்டு டியூபிள்ஸ் கால் எபிடி டைமிஸ், எபிடி டைமிஸ். இப்போ பாருங்கள், இதை தான் நம்ம டெஸ்டிஸ் சொல்கிறோம். அந்த டெஸ்டிஸ்க்கு அந்த மேலே இருக்கக்கூடியது, ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு காயில்டு மாதிரி இருக்கும், ஒரு காயில்டு ஒரு வலைபின்னல் போன்ற அமைப்பு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வாட் இஸ் கால் எபிடி டைமிஸ், அந்த டெஸ்டிஸ்க்கு மேலே இருக்கக்கூடியது எபிடி டைமிஸ். ஸோ எபிடி டைமிஸ் தென் த செட்டோலி செல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸை ப்ரொவைடு நரிஷ்மெண்ட் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ். இப்போ இந்த டெஸ்டிஸ்க்குள்ளே தான், இந்த டெஸ்டிஸ்க்குள்ளே தான் என்னாகும் அப்படின்னா, இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கும். அந்த டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து நரிஷ்மெண்ட்னா நியூட்ரிஷன்ஸ் வந்து எந்த செல்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா, இந்த செட்டோலி செல்ஸ் மறக்காதீங்க. ஸோ இந்த ஸ்பெர்ம்ஸுக்கு, இந்த டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸுக்கு வளரக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸுக்கு நியூட்ரிஷன்ஸை சப்ளை பண்ணக்கூடியது யார் அப்படின்னா, இந்த செட்டோலி செல்ஸ் இருக்காதிங்க. இதுதான் டெஸ்டிஸ். இப்போ இந்த டெஸ்டிஸ் இருக்குது எங்கே இருக்கும், அப்டோமினல் கேமி இருக்கும், அவுட் சைடில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டெஸ்டிஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மேல் கேமிஸ் இதில் வந்து ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். இந்த ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் பார்த்தோன்னா டெஸ்டோஸ்டீரான். இந்த டெஸ்டிஸை சுற்றி அந்த டெஸ்டிஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய வந்து ஒரு காயில்டு டியூப், ஒரு காயில்டு டியூபிள்ஸ் வாட் இஸ் காயில்டு பார்த்தோன்னா வாட் இஸ் கால் எபிடி டைமிஸ். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா எபிடி டைமிஸ் அப்படிங்கிறோம். ஸோ இந்த டெஸ்டிஸ் அந்த ஸ்பெர்ம்ஸுக்கு நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடியது யாரோ அப்படின்னா, திஸ் செட்டோலி செல்ஸ், செட்டோலி செல்ஸ். ஸோ இதை மறக்காதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம்னா தமிழில் விதைப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், த க்ரோட்டம் த ஸ்க்ரோட்டம் இஸ் ஏ லூஸ் பவுச் லைக் சாக் ஆஃப் ஸ்கின் விச் இஸ் டிவைடட் இன்டர்னலி இன்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்க்ரோட்டல் சாக்ஸு பை மஸ்குலார் பார்ட்டிஷன். த டூ டெஸ்டிஸ் லை இன் த ரெஸ்பெக்டிவ் ஸ்க்ரோட்டல் சாக்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம், டெஸ்டிஸ் பார்த்தோம், அதில் ரெண்டு டெஸ்டிஸ் இருக்குது. அந்த டெஸ்டிஸை கவர் பண்ணியிருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்க்ரோட்டம். அது எப்படி இருக்குன்னா, ஒரு பவுச் லைக் சாக், ஒரு பை போன்ற அமைப்பு வந்து காணப்படும். இதில் பாருங்கள், இதுதான் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டுமே. இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சாக் மாதிரி இருக்கும், இதுனா இதை சுற்றி இருக்கக்கூடியது. அதுக்கு பேர் தான் என்னென்னா ஸ்க்ரோட்டம். இந்த கீழே கொடுத்தோம்னா ஸ்க்ரோட்டம். இது ஒரு சைடு, அதாவது ரைட் சைடு டெஸ்டிஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு டெஸ்டிஸ் இருக்குது. இதை தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு ஸ்கின் தோல் வந்து இதை பிரிச்சிருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோட்டம், லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டேன்னா அனதர் ஸ்க்ரோட்டம் வந்து இருக்கும், விதைப்பை இருக்கும். என்னென்னா இதை கவர் பண்ணியிருக்கக்கூடியது, இந்த டெஸ்டிஸை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரிவு தான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறேன். அதுங்களா விச் இஸ் டிவைடட் இன்டர்னல் இன்ட்டு ரைட் சைட், ரைட் சைடு டெஸ்டியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்க்ரோட்டம், லெஃப்ட் சைடு ஸ்க்ரோட்டல் சாக்ஸ் வந்து இருக்கும். அந்த விதைப்பை வந்து காணப்படக்கூடியது. அது எதனால் ஆனதுனா மஸ்குலார் பார்ட்டிஷன், ஒரு தசையிலான சவுலான வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் அப்படின்னா பிரிக்கப்பட்டு காணப்படக்கூடியது. ஸோ இதான் த டூ டெஸ்டிஸ் லை இந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்க்ரோட்டல் சாக்ஸ். ரைட் சைடில் உள்ள ஸ்க்ரோட்டல் சாக்கில் வந்து ஒரு டெஸ்டிஸும், லெஃப்ட் சைடில் உள்ள க்ரோட்டல் சாக்ஸில் அனதர் டெஸ்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்க்ரோட்டத்தோட ரோல் என்ன பண்ணுங்கள், இட் ஆல்சோ கண்டெய்ஸ் மெனி நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ். அந்த ஸ்க்ரோட்டமில் பார்த்திங்கன்னா நிறைய நரம்புகளும் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய்களும் காணப்படக்கூடியது. இந்த ஸ்க்ரோட்டம் ஆக்டர்ஸே தெர்மோ ரெகுலேட்டர் ஆர்கன்ஸ். ஸோ மிக முக்கியமானது தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். அதுக்கு தேவையான அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு தேவையான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்க்ரோட்டம். ஸோ அதை மறக்காதீங்க. இந்த ஸ்க்ரோட்டத்தோட ரோல் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு தேவையான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடியது பாருங்கள், அண்ட் ப்ரொவைஸ் அண்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். அதாவது ஸ்பெர்ம்ஸ்க்கு தேவையான டெம்பரேச்சரை ப்ரொவைட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா, இந்த ஸ்க்ரோட்டம் தான். த ஸ்பெர்ம்ஸ் டெவலப் அட் எ டெம்பரேச்சர் ஆஃப் 1-3 டிகிரி செல்சியஸ் லோயர் தேன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். ஸோ நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 37 டிகிரி செல்சியஸ். ஸோ அதை விட லோயரான டெம்பரேச்சரை வந்து இருக்கணும், அப்போ தான் அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து டெவலப் ஆகும். இதை விட அந்த 37 விட 1-3 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்கணும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா ஸ்க்ரோட்டம். அதுதான் தெர்மோ ரெகுலேட்டர் ஆர்கன் சொல்கிறோம். ஸ்க்ரோட்டத்தை என்ன சொல்லுவோம், தெர்மோ ரெகுலேட்டர் ஆர்கன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், தெர்மோ ரெகுலேட்டர் ஆர்கன் வெப்பத்தை வந்து
சீராகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆர்கன் தான் இந்த ஸ்க்ரோட்டம். அதனால தான் நம்மளுடைய டெஸ்டிஸ் எங்கே இருக்குன்னா அவுட் சைட் த அப்டோமல் கேவிட்டி. இன் மேலில் பார்த்தோன்னா டெஸ்டிஸ் எங்கே இருக்குன்னா அவுட் சைட் த அப்டோமல் கேவிட்டியில் இருக்கும். ஏன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை விட ஸோ கம்மியான டெம்பரேச்சர் வந்து அந்த ஸ்பம்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஸோ தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வாஸ் டிஃப்ரென்ஸ். வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விந்து நாளங்கள் அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்பம்ஸ் டெவலப் ஆகுதுல அந்த ஸ்பம்ஸை கேரி பண்ணக்கூடிய ஒரு டக்ட் ஒரு நாளம் தான் சொல்கிறோம். பாருங்கள், இட் இஸ் எ ஸ்ட்ரைட் டியூப் விச் கேரிஸ் அ ஸ்பம்ஸ் டு தி செமினல் வெசிக்கிள்ஸ். இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் டியூப் இருந்தாருங்க. ஸோ இதுதான் டெஸ்டிஸு. இந்த டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய இந்த டியூப் இருக்குல்ல இது தான் நம்ம என்ன சொல்கிறோம் வாஸ் டிஃப்ரென்ஸ் விந்து நாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இங்கேருந்து பாருங்கள் இது என்ன பண்ணணும்னா கேரி த ஸ்பம்ஸ். ஸோ இந்த டெஸ்டிஸ்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எப்படி டைமிஸ் அதிலேருந்து நேராக ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த வாஸ் டிஃப்ரென்ஸில் வந்து இருக்கும். இதனுடைய ரோல் என்ன டு கேரி த ஸ்பம்ஸு டு த செமினல் வெசிக்கிள்ஸ். இந்த இருக்கலாம் இந்த தான் செமினல் வெசிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விந்து பை அப்படின்னு சொல்லுவாங்க செமினல் வெசிக்கிள்ஸ். விந்து பைக்கு வந்து என்ன பண்ணணும்னா எடுத்து செல்லக்கூடியது. பாருங்கள், த ஸ்பம்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த செமினல் பிளாஸ்மா ஆஃப் செமினல் வெசிக்கிள். இப்போ இந்த செமினல் வெசிக்கிளை பார்த்தோன்னா செமினல் பிளாஸ்மா. பிளாஸ்மானா ஒரு ஃப்ளூயிட் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அதில் தான் என்ன இருக்கும்னா இந்த ஸ்பம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குன்னா ரிச் இன் ஃப்ரக்டோஸ் கால்சியம் அண்ட் என்சைம்ஸ். இல்லை நிறைய வந்து ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதுக்கு தேவையான ஃப்ரக்டோஸ் கால்சியம் சி அண்ட் சம் என்சைம்ஸ் நொதிகள் எல்லாமே எதில் இருக்குன்னா அந்த செமினல் வெசிக்கிள் இந்த விந்து பையில் இருக்கும். அப்போ இந்த விந்து நாளத்திலிருந்து அந்த ஸ்பம்ஸ் எங்கே போகுது இந்த செமினல் வெசிக்கிள்ஸ்க்கு வந்து ஸோ போகக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. பாருங்கள், ஃப்ரக்டோஸ் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த ஸ்பம்ஸ். இந்த ஸ்பம்ஸ் இந்த விந்தணுக்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஆற்றல் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரக்டோஸ். எதில் இப்போ ஒரு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ரக்டோஸ் இந்த செமினல் வெசிக்கிளில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ரக்டோஸ் வந்து இந்த ஸ்பம்ஸுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கொடுக்குது. த வாஸ் டிஃப்ரென்ஸ் அலாங் த வித் த செமினல் வெசிக்கிள் ஓப்பன் இன் டு எஜாகுலேட்டட் டக்ட் வித் எக்ஸ்பல் த ஸ்பம்ஸ் அண்ட் இட் எக்ஸ் செக்ரேஷன் ஃப்ரம் செமினல் வெசிக்கிள் இன் டு த யூரித்ரா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த செமினல் வெசிக்கிள்ஸுக்குள்ள இப்போ நேராக ஸோ இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ்லேருந்து ஸ்பம்ஸ் வந்து கேரி இன்டூ த செமினல் வெசிக்கிள்ஸ். இந்த செமினல் வெசிக்கிளில் உள்ள செமினல் பிளாஸ்மா மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்பம்ஸ் வந்து அங்கே ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆனவுன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இல்லை நிறைய நியூட்ரிஷன் இருக்குது ஃப்ரக்டோஸுங்கிற சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சொன்னேன். நெக்ஸ்ட்டு இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் இருந்து எங்கே போகுது செமினல் வெசிக்கிள் அங்கேருந்து நேராக இது எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு எஜாகுலேட்டட் ட்ரக்ட் இருக்குது. எஜாகுலேட்டட் டக்ட் அப்படிங்கிறது என்னென்னா டூ அவே ஃப்ரம் த ஸ்பம்ஸ் இன்ட்டு செமினல் வெசிக்கிள். இந்த செமினல் வெசிக்கிள்லேருந்து என்னென்னா ஸ்பம்ஸை வந்து என்னென்னா எஜெக்ட் பண்ணுது. எஜெக்ட் பண்ணதுன்னா வெளியேற்றுது. ஸோ எங்கே வெளியேற்றுது அப்படின்னா இதை நேராக எங்கே கொண்டு போகும் அப்படின்னா தே ஆர் கம் இன்ட்டு த யூரித்ரா. இந்த இருக்கலாம் யூரித்ரா அப்படிங்கிறது என்ன சிறுநீர் புறவலி. இங்கே உள்ளது என்னென்னா யூரினரி பிளாடர் அதாவது சிறுநீர் பை. இந்த யூரினரி பிளாடருக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா யூரித்ரா. இப்போ அந்த யூரித்ராவும் ஸோ இங்கே உள்ள அந்த எஜாகுலேட்டரி டக்டம் வந்து என்னென்னா கனெக்ட் ஆகி நேராக எங்கே போகணும் அந்த பெனிஸ் வழியாக ஸோ அந்த யூரினும் ஸ்பம்ஸும் எக்ஸ்பெல் ஆகக்கூடியது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நல்லா தெளிவாக போகணும் செமினல் வெசிக்கிள் இன்ட்டு தான் யூரித்ரா. ஸோ இங்கேருந்து ஸ்பம்ஸ் எங்கே போகணும்னா எஜாகுலேட்டரி டக்ட் வழியாக விந்து வெளியேற்றும் நாளம் வழியாக நேராக எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த யூரித்ராவோட. ஸோ கனெக்ட் ஆகக்கூடியது சிறுநீர் புறவழியோட கனெக்ட் ஆகக்கூடியது. ஸோ இதுதான் வாஸ் டிஃப்ரென்ஸோட ரோல். மெயின் ரோல் வந்து டு கேரி த ஸ்பம்ஸ் இன்டு செமினல் வெசிக்கிள்ஸ் அங்கேருந்து நேராக யூரித்ராவுக்கு வந்து எஜாகுலேட்டட் டக்ட்ஸ் அதாவது எஜாகுலேட்னா விந்து வெளியேற்றும் நாளம் வழியாக வந்து விச் எக்ஸ்பல் த ஸ்பம்ஸ் அண்ட் செக்ரீஷன் ஃப்ரம் செமினல் வெசிக்கிள் இன்ட்டு யூரித்ரா. ஸோ அதிலேருந்து செக்ரீட் ஆகக்கூடியது யூரித்ரா வழியாக ரிமூவ் ஆகக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா யூரித்ரா. யூரித்ரா அப்படிங்கிறது சிறுநீர் புறவலி. ஏன்னா இது மெயினாக எதில் இருக்கும்னா கிட்னியில் இருக்கும். ஆனால் இது வந்து ஹியூமன் பீங்ஸில் ஸோ கனெக்ட் ஆகக்கூடியது இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஸோ அந்த யூரித்ராவும் கனெக்ட் ஆகக்கூடிய. பாருங்கள், இட் இஸ் கண்டெய்ன் இன்சைட் த பெனிஸ். ஸோ இது எங்கே இருக்குன்னா பெனிஸ் அதாவது அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் வந்து காணப்படும். அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்த்தா பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும் அண்ட் கன்வே த ஸ்பம்ஸ் ஃப்ரம் த வாஸ் டெஸ் ஹெச் பாஸ் த்ரூ த யூரித்ரல் ஓப்பனிங். அப்போ எங்கேருந்து பாருங்கள் அந்த எங்கேருந்து அந்த கன்வே ஸ்பம்ஸ் வந்து வாஸ் டிஃப்ரென்ஸ்லேருந்து தென் நெக்ஸ்ட்டு எங்கே பாஸ் ஆகுது பாருங்கள் பாஸ் த்ரூ த யூரித்ரல் ஓப்பனிங். அந்த யூரித்ரல் ஓப்பனிங்கில் வந்து ஜாயின் ஆகுது. எது யூரித்ரல் ஓப்பனிங்னா இதுதான் யூரித்ரல் ஓப்பனிங் தருங்களா. இது வந்து யூரினரி பிளாடர் அதுலேருந்து வரக்கூடியது யூரித்ரல் யூரித்
யூரித்ரா. ஸோ இந்த ஓப்பனிங்கில் எது ஜாயின் ஆகுது அப்படின்னா, அந்த வாஸ் டிஃப்ரென்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஆக்சசரி கிளான்ஸ் அசோசியேட்டட் வித் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் செமினல் வெசிக்கிள்ஸ், ப்ராஸ்டேட் கிளான்ஸ் அண்ட் கௌப்பர் கிளான்ஸ். இப்போ பாருங்கள், ஆக்சசரி கிளான்ஸ் அப்படிங்கிறது துணை சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய கிளான்ஸ் என்னென்ன சுரப்பிகள்லாம் பார்த்தோன்னா, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் செமினல் வெசிக்கிள்ஸ், ப்ராஸ்டேட் சுரப்பிகள், தென் கௌப்பர் கிளான்ஸ். இந்த மூணுமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃப்ளூயிடாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசன், ஒரு திரவ நிலையில் இருக்கிறதுக்கு இந்த கிளான்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ இந்த இதில் வந்து நிறைய இருக்கும் இந்த ரீஜன்ஸில், இந்த இடத்துல இந்த பெனிஸ் ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரீஜன்ஸில் தான் இந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸு, கௌப்பர் கிளான்ஸ், இந்த இடத்துல ப்ராஸ்டேட் கிளான்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா, ஸோ இங்கே வந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும், டெஸ்டிஸ், ஸ்க்ரோட்டம், அதில் எபிடிடைமிஸ் எல்லாமே இருக்குது, தென் வாஸ் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம், தென் நெக்ஸ்ட்டு யூரித்ரா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பார்த்தோன்னா ஸ்பெர்ம்ஸு, அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் பார்த்தோன்னா டெஸ்டோஸ்டீரான் அப்படிங்கிறத பார்த்தோம், மறக்காதீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமானது என்னென்னா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பெண் இனப்பெருக்க மண்டலம். இதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஓவரிஸ், தட் இஸ் கால் ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ். அதில் ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஸ்பெர்ம்ஸ் சொன்னோம், தட் இஸ் தட் மீன்ஸ் டெஸ்டிஸ் அப்படின்னு சொன்னோம். இதில் ஓவரிஸ், ரெண்டாவது பார்த்தோம்னா ஓவிடக்ஸ், யூட்ரஸ் அண்டு வெஜைனா. யூட்ரஸ் அண்டு வெஜைனா, ஸோ ஓவரி, ஓவிடக்ஸ், யூட்ரஸ் அண்டு வெஜைனா, தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ். ஸோ இது வந்து மிக முக்கியமான, அதில் ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஓவரிஸ், ஓவரி அப்படிங்கிறது என்னென்னா அண்டகம், அண்டகம் அப்படின்னு பார்த்தோம். டெஸ்டிஸ்னா விந்தகம், ஓவரிஸ்னால் அண்டகம். பாருங்கள், இதுதான் அந்த ஃபீமேல் ரீப்ரொடியூசர் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர். அதை பார்ப்போம். ஏ பேர் ஆஃப் அல்மண்ட் ஷேப்டு ஓவரிஸ் லொக்கேட்டட் இன் த லோயர் பார்ட் ஆஃப் த அப்டோமினல் கேவிட்டி நியர் த கிட்னிஸ் இன் ஃபீமேல். இந்த ஃபீமேயில் இந்த ரீப்ரொடியூஸ் சிஸ்டம் எங்கே இருக்குன்னா, அப்டோமல் கேவிட்டிக்கு ஒரு கீழே, அதாவது லோயர் பார்ட் ஆஃப் த அப்டோமல் கேவிட்டி, அதாவது வயிற்று பகுதியின் கீழே இருக்கக்கூடியது, நியர் த கிட்னிஸ், அதாவது கிட்னி சிறுநீரகத்து பக்கத்தில் வந்து இருக்கக்கூடியது ஃபீமேயில். ஸோ இந்த ஓவரிஸ் எப்படி இருக்குன்னா பேர் இருக்கும், இதுதான் ஓவரி, நல்லா பாருங்கள், இதுதான் ஓவரிங்களும் எப்படி இருக்குன்னா பேர் ஜோடியாக இருக்கும். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஆல்மண்ட் ஷேப்டு, ஆல்மண்ட் ஷேப்னா பாதாம் வடிவில் இருக்கும், பாதாம் சீட் இருக்குல்ல, ஸோ அந்த ஷேப்பில் வந்து இருக்கக்கூடிய ஆல்மண்ட் ஷேப்பில். பேர் ஆஃப் ஆல்மண்ட் ஷேப்டு ஓவரிஸ் லொக்கேட்டட் இன் த லோயர் பார்ட் ஆஃப் த அப்டோமல் கேவிட்டி நியர் த கிட்னி இன் ஃபீமேலில் வந்து இருக்கக்கூடியது. அது பாருங்கள், த ஓவரிஸ் ஆர் ஃபீமேல் கோனாஸ், இது வந்து இந்த ஓவரிஸ் வந்து பெண் இனப்பெருக்க சுரப்பிகளை வந்து கொண்டுள்ளது. என்ன அப்படின்னு பாருங்கள், விச் ப்ரொடியூஸ் ஃபீமேல் கேமிஸ் கால்டு எக்ஸார் ஓவம். ஸோ இதில் என்ன இருக்கும், இந்த ஓவரிஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா எக் ஆர் ஓவம். டெஸ்டிஸ்குள்ளே எப்படி ஸ்பெர்ம்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கோ அதேமாதிரி இதில் பார்த்தோன்னா ஓவம் ஆர் ஓவா ஆர் எக், எக் அண்டம் வந்து இருக்கும், அண்ட செல்கள், அண்ட செல்கள் வந்து காணப்படக்கூடியது. ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ், இந்த எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ், ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ், பெண் இனப்பெருக்க ஹார்மோன் என்னென்னா, வெரி இம்பார்ட்டன்ட் மறக்காதீங்க, ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரோஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரோஜெஸ்டிரான், திஸ் ஆர் த டூ வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் டு ஃபார்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஆர் ஓவா. இன் மேல் ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டெஸ்டோஸ்டிரான், இன் ஃபீமேல் எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரோஜெஸ்டிரான், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஏ மெச்சூர் ஓவரி கண்டென்ஸ் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஓவா இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். இன் மெச்சூர் ஓவம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மெச்சூர் ஓவரி அதாவது முதிர்ந்த அண்டத்தில் பார்த்துக்கிட்டோன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஓவம் ஓரிய வந்து எக் வந்து ஸோ காணப்படும் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸில். ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஓவரி, இது தான் ஓவரி, ஆல்மண்ட் ஷேப்பில் இருக்கும், பேராக இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்தர், ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன். தென் செகண்ட் பார்ட் பார்த்தோன்னா ஃபெலோபியன் டியூப் ஆர் ஓவிடாக்ஸ், ஃபெலோபியன் டியூப் அல்லது ஓவிடாக்ஸுங்கிறது அண்ட நாளம். எப்படி வந்து நம்ம வாஸ் டிஃப்ரென்ஸ் சொன்னோமா, விந்து நாளம் அப்படின்னு சொன்ன மாதிரி, இதில் ஓவிடாக்ஸ். இப்போ இதே நீங்கள் பார்த்துக்கலாம், டு கேரி த எக்ஸல், அவ்வளோதான், வாஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது கேரி த ஸ்பம்ஸ், இது கேரி த எக்ஸல்ஸ், அதை நம்ம பார்க்கலாம். ஃபெலோபியன் டியூப்ஸ் ஆர் ஓவிடாக்ஸ். பாருங்கள், தீஸ் ஆர் பேட் டியூப்ஸு ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் யூட்ரஸ்,
ஒன் ஆன் எய்தர் சைட். இது ஒரு பேர் டியூப்ஸு இருந்தாங்க, இதுதான் ஸ்பம்ஸு இருந்தாக்கில் இந்த ரீஜன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப் ஆர் ஓவிடாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓவிடாக்ஸ் அண்டனாலும் சொல்கிறோம். திஸ் ஓவிடாக்ஸ் ஆர் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் யூட்ரஸ். இதுதான் யூட்ரஸ், யூட்ரஸ்னால் கருப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூட்ரஸ்லேருந்து தான் என்ன ஆகணும், ஆரிஜினேட் ஆகும். இந்த ஓவிடாக்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய ஒரு எய்தர் சைடு. ஸோ இந்த யூட்ரஸ் ஒரு சைடு பார்த்தோன்னா ஒரு ஓவிடாக்ஸும், இன்னொரு சைடு அனதர் ஓவிடாக்ஸ் வந்து இருக்கும், ஒன் ஆன் எய்தர் சைடு. தென் த டெர்மினல் பார்ட் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப் இஸ் ஃபனல் ஷேப்டு வித் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இஸ் கால்டு ஃபிம்ப்ரியே, லையிங் நியர் த ஓவரி. ஸோ இந்த டெர்மினல் பார்ட், அப்போது இந்த ஓவிடக்டோட அந்த முனைப்பகுதியில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், ஒரு விரல் போன்ற நீச்சிகள் வந்து காணப்படுகிறது, ஒரு ஃபனல் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ தட் இஸ் நேம் இஸ் கால்டு ஃபிம்ப்ரியே. இதுக்கு பேர் என்ன பேர்னா ஃபிம்ப்ரியே. இதனுடைய ரோல் பாருங்கள், பிக்கப் த ஓவம் ரிலீஸ்டு ஃப்ரம் த ஓவரி. அப்போது இந்த ஓவரி வந்து மெச்சூர் ஆனவுன்னு என்ன ஆகும்னா, இதிலிருந்து அதனுடைய எக்கை ரிலீஸ் பண்ணும். அப்போ அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய எக்கை பிக்கப் பண்ணக்கூடியது யாரு, யாருனா இந்த ஃபிம்ப்ரியே. இந்த ஃபிம்ப்ரியை பிக்கப் பண்ணி அது எங்கே வந்து சென்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த ஓவிடக்டுக்கு சென்ட் பண்ணக்கூடியது ஒரு மிக முக்கியமானது ஓவிடக்டுக்கு. அதான் பாருங்கள், த ஃபிம்ப்ரியே பிக்கப் த ஓவம் ரிலீஸ்டு ஃப்ரம் த ஓவரி, ஓவர்லேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஓவத்தை ஸோ பிக்கப் பண்ணும், அண்ட் புஷ் இட் இன்டு த ஃபெலோப்பியன் டியூப். ஸோ இது எங்கே தள்ளும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் தட் மீன்ஸ் ஓவிடக்ஸில் வந்து என்ன பண்ணால், ஸோ தள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமானதான். ஸோ இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் ரோல், இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தோட அனதர் ரோல் என்னென்னா, இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் என்னென்னா ரீப்ரொடக்ஷன் ஒன்லி டேக் பிளேஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன் அதாவது இனப்பெருக்கம் எங்கே நடைபெறும் அப்படின்னா இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் தான். இப்போ என்ன ஆகும்னா, இங்கேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எக்கு வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னா, இந்த வெஜேனா வழியாக வரக்கூடிய அந்த ஸ்பம்ஸ் டைரெக்டாக எங்கே வரும் அப்படின்னா, அந்த ஓவிடக்ஸுக்கு வந்து இங்கே வந்து ரீப்ரொடக்ஷன் நடந்து சைகோட் ஃபார்ம் ஆகும், கரு ஃபார்ம் ஆகும். நேராக அந்த சைகோட்ஸ் வந்து எங்கே பதியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த யூட்ரஸில் வந்து என்ன ஆகும்னா, இந்த வாலில், யூட்ரஸ் வாலில் வந்து என்ன ஆகும்னா பெர்மனண்ட்டாக ஸோ ஸ்டோர் ஆகக்கூடியது. ஸோ இங்கே தான் வந்து என்னென்னா இந்த கரு வளர்ச்சி வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோ ஃபீட்டஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. அப்போ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது எங்கே டேக் பிளேஸ் ஆகும்னா, இந்த ஓவிடக்கில் மறக்காதுங்க, கரு உறுதி. ஸோ இந்த ஓவிடக்ஸில் தான் ஸோ நடைபெறக்கூடியது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா ஓவரிஸ் பார்த்தோம், செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபெலோப்பியன் டியூப்ஸ் ஆர் ஓவிடக்ஸ் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடியது என்ன, ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் என்ன, ஃபிம்ப்ரியே, டு பிக்கப் த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் புஷ் இட் இன் டு த ஓவிடக்ட். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது யூட்ரஸ், வெரி இம்பார்ட்டன்ட், கருப்பை. பாருங்கள், இட் இஸ் எ பியர் ஷேப்டு மஸ்குலார் ஹாலோ ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் த பெல்விக் கேவிட்டி, இட் லைஸ் பிட்வீன் த யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம். இப்போ பாருங்கள், இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா பியர் ஷேப்பில், ஒரு பேரிக்காய் வடிவத்தில் வந்து காணப்படக்கூடியது இந்த யூட்ரஸ். இது மஸ்குலார் ஹாலோ ஸ்ட்ரக்சர், ஒரு தசையிலான ஒரு கேப் ஹாலோனா ஸ்பேஸ் அமைப்பு உடையன்னு காணப்படக்கூடியது. எங்கன்னா பெல்விக் கேவிட்டி. பெல்விக் அப்படின்னாலே ஹிப், அதாவது அதனுடைய இடுப்பு பள்ளத்தில், அந்த இடுப்பு பள்ளத்தில் வந்து என்னென்னா இந்த யூட்ரஸ் வந்து காணப்படக்கூடியது. அண்ட் இட் லைஸ் பிட்வீன் த யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம். இந்த யூட்ரஸ் எங்கே காணப்படும்னா யூரினரி பிளாடர், ஃபீமேயில் பார்த்தோன்னா அவங்களுடைய சிறுநீர் பைக்கும், ரத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய மலக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்த்துக்கிறோம்ல ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டமில், மவுத், ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுத் டு எண்டிங் ஃப்ரம் ஆனஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மலக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்தம் ஆனஸ். அந்த ரத்தத்துக்கும் யூரினரி பிளாடருக்கும் இடையில தான் இந்த யூட்ரஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். இது என்ன ஷேப்லனா பியர் ஷேப்பில் காணப்படுது, தசையிலான ஒரு பகுதி. இங்கே தான் வந்து என்ன நடக்கும்னு பார்ப்போம். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ் அக்கர் இன்சைட் த யூட்ரஸ். ஃபீட்டஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா எம்ப்ரியோ, அதாவது கருவை தான் ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கருவோட வளர்ச்சி எங்கே நடக்கும் அப்படின்னா இன்சைட் த யூட்ரஸ். ஸோ 9 மந்த் வந்து இந்த சைல்டு பர்த் வந்து சைல்டு, அதாவது அந்த குழந்தையோட வளர்ச்சி எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஃபீட்டஸில் தான், சாரி இந்த யூட்ரஸில் தான் அந்த குரோத் வந்து இருக்கும், டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். த நேரோயர் லோயர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் கால்டு செர்விக்ஸ். ஸோ கருப்பை வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, செர்விக்ஸ்னா கருப்பையோட வாய்ப்பகுதி. த நேரோ லோயர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ் கால்டு செர்விக்ஸ் விச் லீட்ஸ் இன்டு வெஜைனா. ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூட்ரஸ். ஸோ இங்கே தான் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ் இருக்கும். இது லுக்ஸ் லைக் தட். ஸோ பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் மஸ்குலர் ஹாலோ.
ஹாலோனா ஒரு இடைவெளி, ஒரு வெற்றிடம் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து என்ன ஆகுனா அந்த ஃபீட்டஸ் வந்து டெவலப் ஆகும். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ் இன்சைட் த யூட்ரஸ், யூட்ரஸில் தான் அந்த ஃபீட்டஸ் வந்து டெவலப் ஆகும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஹாலோ ஸ்பேஸ், என்னது ஹாலோ ஸ்பேஸுக்கு பேருனா செர்விக்ஸ், அதாவது ஓப்பனிங், அதாவது இந்த யூட்ரஸோட ஓப்பனிங்கை தான் நம்ம செர்விக்ஸ் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹாலோலேயே தான் வெஜைனா, தமிழில் தான் யோனிக்குழாய். பர்த்து பிளேஸ் அதாவது சைல்டு பர்த் வந்து எங்கே நடக்கணும், ஸோ இது வழியாக தான் டேக் பிளேஸ் ஆகும். இன் ஃபீமெயிலில் பார்த்தீங்கன்னா தென் மென்சுரேஷன் சைக்கிள் எல்லாமே எங்கே நடக்கும், ஸோ இந்த வெஜைனாவில் தான் இருக்கும். தென் ஆல்சோ அலோவ் த ஸ்பெர்ம்ஸ், ஸோ இது வழியாக தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா யூட்ரஸ் வழியாக நேராக ஓவிடெக்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பேத்வே ஃபார் என்டர் இன்டு த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ரிலீஸ் இன்டு த மென்சஸ் மென்சுரேஷன் சைக்கிளில் எல்லாமே எங்கே இருக்கும், இந்த வெஜைனாவில் நடக்கும். ஸோ மிக முக்கியமானது பாருங்கள். ஸோ வெஜைனா அப்படிங்கிறது பாருங்கள், த யூட்ரஸ் நேரோ டவுன், இந்த யூட்ரஸ் வந்து நேரோவாக குறுகியதாக இருக்கும். டவுன் இன்ட்ரியம் ஹாலோ மஸ்குலர் டியூப் கால், ஒரு சின்ன ஒரு ஹாலோ ஸ்பேஸில் இருக்கும், அதுக்கு பேர் வெஜைனா. இட் கனெக்ட் த செர்விக்ஸ் அண்ட் த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. செர்விக்ஸ் அப்படிங்கிறத நான் சொன்னேன் கருப்பை வாயும், அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டா எக்ஸ்டர்னல் வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புகளை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாருங்கள். இட் ரிசீவ் த ஸ்பெர்ம்ஸ், ஸோ ஸ்பெர்ம்ஸை வந்து டூரிங் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது ஸோ இந்த ஸ்பெர்ம்ஸை ரிசீவ் பண்ணும். அண்ட் ஆக்சோ பர்த் கேனல், ஸோ அங்கே தான் வந்து பர்த் வந்து டேக் பிளேஸ் ஆகும். ஸோ பிறப்பு உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதில் தான் பர்த் வந்து டேக் பிளேஸ் ஆகும் டூரிங் சைல்டு பர்த், தட் இஸ் கால் பாஸ்டுரைசேஷன். ஸோ சைல்டு பர்த் நடக்கக்கூடிய பிளேஸ் என்னென்னா ஸோ அந்த வெஜைனால வழியாக தான் ஸோ டேக் பிளேஸ் ஆகும். இதுதான் மிக முக்கியமான ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஓவரிஸ், ரெண்டாவது பார்த்தோன்னா ஓவிடக்ஸ், ஸோ தேர்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யூட்ரஸ், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூட்ரஸில் தான் மெயினாக ஸோ அந்த ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். அந்த யூட்ரஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது தட் மீன்ஸ் வெஜைனா. ஸோ இந்த யூட்ரஸ்ங்கிறது மிக முக்கியமான ஒரு மஸ்குலார் ஹாலோ ஸ்ட்ரெச்சஸ், மஸ்குலார் ஹாலோ ஸ்ட்ரெச்சஸ், ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் ஃபர்கெட், இதுதான் மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் இன் ஹியூமன் பீயிங், ஹியூமன் பீயிங்கில் வெரி இம்பார்ட்டன்ட். மேல் கேமிஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸு, ஃபீமேல் கேமிஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸு, இந்த ஸ்பெர்ம்ஸும் எக்ஸும் கனெக்ட் ஆகி என்னென்னா ரீப்ரொடக்ஷன் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், அதுலேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகி அது எங்கே வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்டோர்டு இன்டு த யூட்ரஸ், யூட்ரஸில் ஸ்டோர் ஆகி அது வந்து என்ன 9 மந்த்ஸ்க்கு நல்லா டெவலப் ஆகி தென் தே ஆர் ரிலீஸ்டு இன்டு த வெஜைனா ஃப்ரம் யூட்ரஸ், யூட்ரஸ்லேருந்து வெஜைனாவுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட. ஸோ மிக முக்கியமான ஸோ இந்த இது டெவலப் ஆகும்னா அந்த கிளான்ஸ் வந்து முக்கியம். மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான், ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் வந்து ப்ரோஜெஸ்டிரான் அண்டு ஈஸ்ட்ரோஜன், தீஸ் ஆர் இன்வால்வ் இன் த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.